இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இஸ்லாமிய பெருமக்களுக்கு ரம்லான் நோன்பு முன்னிட்டு இஃப்தார் நோன்பு அளிக்கப்பட்டது. இதேதான் புரட்சி தலைவி அம்மா இருந்த காலத்திலிருந்து இன்று வரை தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரம்லான் நோன்பு இஃப்தார் விழுந்து அளிக்கப்பட்டு வருகிறது. கேளுங்க, என்ன உத்தமர் வேடம் போடுறான்னு எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ தான் பெரிய லெவலில் பிடிச்சிருக்கிறாங்க, யார் உத்தமர் அப்படின்னு வெளியில் வரும் கொஞ்ச நாளில், அப்போல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு உலக அளவில் மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாபர் ஜாதிக், அண்மையில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவைச் சேர்ந்தவர்கள் கண்டுபிடித்து கைது செய்யப்பட்டு விசாரணையில் இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அயல் அணியினுடைய துணை அமைப்பாளராக பொறுப்பில் இருக்கிறார். அந்த பொறுப்பில் இருக்கின்ற பொழுது முதலமைச்சரை சந்தித்து நிதி கொடுக்கப்பட்டதாக புகைப்படும், திரு விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்தித்து நிதி கொடுக்கப்பட்டதாக புகைப்படும், தமிழகத்தினுடைய உயர் அதிகாரியை சந்தித்து நற்சான்றிதழை வாங்கியிருக்கிறார். இப்படி காவல்துறை அதிகாரியிடத்தில் நெருக்கம் காட்டியிருக்கிறார். அரசனுடைய உயர் பதவியில் இருக்கின்ற இந்த நாட்டுடைய முதலமைச்சர் குடும்பத்தைச் சேர்ந்தவரோடு தொடர்பு வைத்திருக்கின்றார். அதோடு திரு ஸ்டாலின் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் ஒரு படத்தை இயக்குநராக இருக்கின்றபோது அவரோடு தொடர்புடையதாக செய்தி வெளியாக இருக்கின்றது. இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த போதைப்பொருள் கடத்தியவரை இன்றைக்கு போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் கண்டுபிடித்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர் என்பதை முழு விசாரணை மேற்கொள்ள வேண்டும். இதுவரை நான் ஊடகத்தின் பத்திரிகையின் அறிக்கையின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கின்றேன், இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் இதற்கு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று இதுவரை அளிக்கவே இல்லை. அவர் திரு ஓ பன்னீர்செல்வம் வந்து ஜோக்கா இருக்குது, என்ன பண்ண முடியும், சட்ட ரீதியாக அனைத்தும் கொடுக்கப்பட்டு விட்டது, ஏதோ விரத்தின் விளிம்பில் பேசிகிட்டு இருக்காரு. ஆக யார் வேணாலும் போடலாம் கோர்ட்டில், ஆனால் எது சரி எது சரி என்பது நீதிமன்றம் அளிக்கும். அது நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால முழுமையான கருத்து சொல்ல முடியாது, ஆனால் நாளைக்கு அது வர இருக்குது கோர்ட்டில். நாங்கள் அந்த பிரச்சனைக்கே வரல, நீங்களாக கற்பனை கண்டு பாரதிய ஜனதா கூட்டணி, பாரதிய ஜனதா கூட்டணி இல்லை, பாரதிய ஜனதா ஓட பாமக பேசிகிட்டு இருக்குது, இப்படியெல்லாம் நீங்களாக கற்பனை பண்ணி ஏசியுமா ஊடகத்திலையும் பத்திரிகையும் போடுவதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. நாங்கள் கூட்டணி பேசுகின்ற பொழுது உங்களை எல்லாம் அழைப்போம், தெரிவிப்போம். அதுதான் நாங்கள் நான் தான் சொல்லணும், தேமுதிகோடு நாங்கள் பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறோம், அதில் எந்த மாற்றம் கிடையாது. பாமகவோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது உங்களை அழைத்து நிச்சயமாக அதை தெரிவிப்போம். ஏங்க, ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு நிலைப்பாடு உண்டு, அந்த கட்சி தான் நீங்கள் போய் கேட்கணும். என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், எங்கள் கட்சியை பற்றி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அடுத்த கட்சியை பற்றி நான் பேசுவதற்கு சரியல்ல. நிச்சயமாக அதிமுகவை எந்த பாதிப்பு ஏற்படாது. இன்றைய சூழலை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கிறோம். அதுபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை காப்பதற்காக போராடி இருக்கிறாங்க, வென்று இருக்கிறோம். காவிரி நதி பிரச்சனை அதுக்கு உதாரணம். ஆனால் அதே வேளையில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 38 நாடாளுமன்ற கூட்டணியோட அவர்கள் இந்த நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன குரல் கொடுத்துருக்குறாங்க, எதுவுமே இல்லையே. எல்லாமே பேசுறோட சரி, அந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, எதுவுமே இல்லையே. அதனால் மீண்டும் இப்போ தேர்தல் நடக்குது,
2024 நாடாளுமன்ற தேர்தலில் இதில் திமுகவுக்கு வாக்களித்தா அது வீண் தான். ஏன்னா ஏற்கனவே பார்த்துட்டாங்க, 5 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்றத்துடைய நடவடிக்கையை நாடாளுமன்றத்திலே மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய உரிமையை காப்பதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கலை, எந்த அழுத்தம் மத்தியில் கொடுக்கல, அதனால் அவங்களுக்கு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம்? அதே வேளையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற 2014 முதல் 2019 வரைக்கும் இருக்கிறாங்க. பல்வேறு பிரச்சனை தமிழ்நாட்டில் வரும்போது தமிழ்நாட்டு மக்களுக்காக ஓட்டு போட்ட மக்களுக்காக அந்த மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தினுடைய ஒழிக்கப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற. இதுக்கு நேத்தே நான் தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டேன். எங்களுடைய அண்ணன் அனுராஜா எப்படி பேசினார்னு போய் நாடாளுமன்றத்தில் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க, பத்திரிகையிலையும் வந்திருக்குது. இதே 2010 மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி திமுக கூட்டணி அங்கே வச்சுது. அப்போ சட்டமன்றத்தில் என்ன பேசினாங்க, சிஏ சட்டத்தால் இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நேற்றே தினமலர் பத்திரிகை எடுத்து காட்டினேன். 2020 ஹலோ எஃப்எம் அந்த நிதியில் பேட்டி கொடுக்கும்போது இந்த சிஏ சட்டத்தால் இந்த பொதுச் செயலாளர் திமுகவுடைய பொதுச் செயலாளர் அந்த பேட்டியில் கொடுக்கும்போது சிஏ சட்டத்தால் இஸ்லாமி பாதிக்கப்பட மாட்டால் போட்டி பேட்டி கொடுத்துருக்குறாங்க. ஆக அவெல்லாம் இரட்டை நிலை எடுக்கிறாங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரே ஸ்டாண்டு தான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.